அப்படி போடு. ஆருக்கு ஆறு மச்சனாமே, வாங்க வாங்கன்னு கூப்பிடாத. அப்புறம் ஏண்டா வர சொன்ன, நீயே வருத்தப்பட போற. நான் ஒன்னும் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வரல, வில்லங்கத்துக்கு வந்திருக்கிறேன். நாம நல்லபடியா சொல்லும் போதே கேட்டுக்காமா இல்ல நாரி போய் காலமிச்சவன கழுத்தியே மிரிக்கிற பரம்பரை இந்த தனிகாச்சலம். இதோட விட்டுரு. ஜீவி சிங்காச்சு நீ கோர்ட்டுப்படி ஏறணும்னு ஆசைப்பட்ட, காலை உடச்சு அடுப்புல வச்சுப்படாமா. நீ ஒரு மாதிரியான ஆளுன்னு எனக்கு தெரியண்டி, ஆனா நான் பாழ மாதிரியான ஆளுன்னு உனக்கு தெரியாது, உங்க அண்ணனுக்கு தெரியும். கேட்டு பாரு, அவன சொல்றான்ற தங்கச்சிக்கு சொல்றாங்க. சித்தப்பா உள்ளைய பாரு, லட்சத்தை பாரு, நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி, மூஞ்சி மொகர கட்டைகளையும் பாரு. மானம் கெட்டதுங்கள யாரையுமே காணா. சரி, திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி பூந்துட வேண்டியதானே. நாமக்கு என்ன இது புதுசா? தனலட்சுமி அம்மா, தனலட்சுமி அம்மா, தனலட்சுமி அம்மா. நீங்க யாருங்க? வணக்கம். வணக்கம். என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன தெரியலையா? எங்க மறந்துட்டீங்களா? எங்க கோயில் வச்சு நம்ம பார்த்தோம சாரதாமாவோட சம்பந்திங்க. அடடா, மறந்துட்டேங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? மோர், காபி, டீ? ஐயோ, இந்த மோர் நமக்கு சுத்தம் ஒத்துக்காதுங்க, அது ஜலதோஷ ஜாதி. காபி டீ சுத்தமா பிடிக்காது, அது பித்தம்னு சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் இல்லைங்க. ஒரு வேளை இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு. அதனால என்னங்க வந்தா போச்சு. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டியே பிடிக்காதுங்க, நான் ரொம்ப யதார்த்தமானவனுங்க. அப்படிதானங்க இருக்கணும். ஆமா, புரோக்கர் எல்லாத்தையும் சொன்னாருங்களா? ஒன்னும் சொல்லலீங்களே. கல்யாண பொண்ணு சுவாதி சாரதாமாவோட பொண்ணு இல்லீங்க? அது தெரியுங்க. அந்த அம்மாக்கு ஒரே புள்ள செல்லதுரை. கொஞ்சம் புத்தி கூட சுவாதின் இல்லாம. கொஞ்சம் கூட இல்லீங்க, சுத்தமாவே சரியில்லை. பாவங்க. ஆமாங்க, ரொம்ப பாவங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? அந்த சுவாதி தான் செல்லதுரை கட்டிக்கிறதா இருந்துச்சு. அப்படிங்களா? இதுதான் பார்ட்டி குடி கொடுத்து வருது. என்ன சொல்றீங்க? இல்லீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப யதார்த்தமானவன். அது மட்டும் இல்லீங்க, நான் ஓட்ட வாயனும் கூட. அதுவும் இல்லாம ஒளர் வாயனும் கூட. ஆனா உண்மை தாங்க ஒளருவேன், ஏன்னா நான் ரொம்ப யதார்த்தமானவனுக்கு. அப்புறம் இந்த சுவாதி பொண்ணு இருக்குது இல்லைங்க, தற்கொலை பண்ணிக்க பாத்துச்சுங்க. சம்பந்தி அம்மா தான் அதை காப்பாத்தி வீட்டோட கொண்டாந்து நல்லபடியா வச்சு காப்பாத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா அத்தா யாருன்னு கூட தெரியாதுங்க. அட, எந்த ஊரு எந்த சாதி சனன்னு கூட தெரியாதுங்க. கூட்டோட இருக்கிற புள்ளைய செல்லதுரைக்கே கட்டி வச்சலான்னு முடிவு பண்ணி ஊர் அழைச்சு பந்தல் போட்டு கழுத்துல மாலையோட மணவரையிலே வந்து உட்கார்ந்துச்சுங்க. ஐயர் தாலி எடுத்து கொடுத்ததும் கல்யாணத்துக்கு வந்திருந்த சீட்டு கம்பெனிக்காரர் பொண்ணோட கழுத்துல செல்லதுரை படக்குன்னு தாலி கட்டி விட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த சுவாதி வீட்டை விட்டு போகாம சாரதாமா வீட்டோடவே இருந்துகிட்டு ஒரே கசமுசா ஏகப்பட்ட கந்தரகோள ஆகி போச்சுங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ராகி நெரிச்சிட்டோம், வந்த வேலை முடிஞ்சது. இனி இந்த கல்யாண பேச்சு இதோட முடிஞ்சு போயிடும்.
தனலட்சுமி அம்மா தன ஒரு தடவைக்கு 4000 தடவை யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் தானே, வீட்டுக்கு தகுந்த மருமலா தானே பாக்கணும், அப்பதானே வீடு விளங்கும். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஆமா ஆமா, இப்படி ஒரு புள்ள வேணாங்க, வேற ஒரு நல்ல புள்ளைய பாருங்க. இல்லீங்க, சாரதம்மா இவ்வளவு பெருந்தன்மையோட நடந்துக்கும் போது அதுக்கும் ஒரு படி மேல போய் அந்த சுவாதியை என் மகனுக்கு கட்டி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ங்கிற மாதிரி இவ்வளவும் கேட்டுக்கிட்டு இப்படி சொல்றாள், என்ன யோசனை பண்றீங்க? இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களேன்னு பாத்தங்க. இருக்க வேண்டியதாங்க, இருக்க வேண்டியதாங்க. எதுக்கும் ஒத்து வர மாட்டா போல் இருக்குது. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? தனலட்சுமி அம்மா, இன்னொரு விஷயங்க, இந்த சீரு செனத்தி நகை நட்டு எல்லாத்தையும் தாராளமாவே கேளுங்க. ஏன்னா கல்யாணத்தப்ப செய்யணும்னு நினைக்கிற கையி கல்யாணத்துக்கு அப்புறம் நீளாதுங்க. ஏன்னா இது ஊர் உலகத்தில் நடக்கிறதானுங்க. அவங்கவுங்க பெத்த பொண்ணுக்கே இது நடக்கிறப்போ யாரோ பெத்த பொண்ணுக்கு எப்படின்னு நீங்களே யோசிங்க. அதெல்லாம் நிறையவே கேப்பங்க. வரவுதானே வச்சு வாழ போறா, நானா தலையில கட்டிக்கிட்டு போக போறேன்? நல்லா சொன்னீங்க, நறுக்குன்னே கேளுங்க. நறுக்குன்னு கேக்குறது என்னங்க? வெட்டுக்குன்னே கேக்குறேன். வெட்டோடு துண்டு ரெண்டாவே கேளுங்க. அப்ப நான் புறப்பட்டுங்களா? எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, ஏன்னா நான் ரொம்ப யதார்த்தமானவன். அதான் தெரியுதுங்களே, நீங்க ரொம்ப யதார்த்தமானவர்னு. ஓட்ட வாய வளருவாய, ஆனா உண்மையதான் வளருவீங்க. கரெக்டாவே சொல்லிட்டீங்க. இப்படி தாங்க இருக்கணும். வர்றேங்க, வர்றேங்க, வாங்க, வர்றேன். சம்பந்திமா, சம்பந்திமா, வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, வாங்க உட்காருங்க. பவித்ரா, யார் வந்திருக்காங்க வந்து பாருமா. அம்மா, அம்மா, பவித்ரா இந்த வாங்கிக்கமா. என்ன சாப்பிடுறீங்க சம்பந்த? ஒண்ணு வேணாங்க, ஒரு முக்கியமான விஷயங்க. அதுவும் பொம்பளைங்களுக்குள்ள பேச வேண்டிய விஷயம், அதான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தீங்க. அப்படி என்னங்க விஷயம்? தாராளமா பேசுங்க. அது வந்துங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். பவித்ரா நீ கொஞ்சம் உள்ள போமா. அப்படி என்னங்க விஷயம்? பவித்ராவுக்கு தெரியக்கூடாத அளவுக்கு பவித்ரா உங்களோட மக, இந்த வீட்டுக்கு மருமவ, அவளுக்கு தெரியாம என்ன விஷயம்? சும்மா சொல்லுங்க சம்பந்திமா. கல்யாணம் எதிர்பார்க்காத விதத்துல திடீர்னு நடந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நிறைய சண்டை சச்சரவு சங்கடங்கள்னு என்னென்னமோ நடந்துருச்சுங்க. அதனால நடக்க வேண்டியது நடக்கலைங்க, நம்ம நடத்தணும்னு நினைக்கலைங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது சம்பந்தி. ஆமாங்க சம்பந்திமா, ஒரு நல்ல நாளா பார்த்து சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணணுங்க. ஒரு அம்மாவா நீங்களே இதை பத்தி யோசிக்கும் போது, ஒரு மாமியாரா என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறத பத்தி நான் யோசிக்க மாட்டேனுங்களா? சாந்தி முகூர்த்தம் நடத்த நானே ஏற்பாடு பண்ணப்ப பவித்ரா தான் இப்போதைக்கு சாந்தி முகூர்த்தம் வேண்டான்னு சொல்லிட்டா. மணவர வரைக்கும் வந்து மாலை கழட்டின சுவாதி இதே ஓட்டுல ஏமாற்றத்தோட வளைய வரும்போது அவ வாழ வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
எப்படி அவ கண்ணு நடி நான் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, அவளுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகட்டும்னு சொன்னா. பவித்ரா சொன்னது எனக்கு நியாயமா பட்டதுனால நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் சம்மந்தி. அது மட்டும் இல்லைங்க, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவருக்கு கல்யாணம்னா என்ன, பொண்டாட்டினா என்ன, தாம்பத்தியம்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தையா இருக்கும் போது அவர் கூட குடும்பம் நடத்த எந்த பொண்ணுக்குதான் மனசு வரும்? இவ நம்ம பொண்டாட்டி, நம்ம தொட்டு தாலி கட்டவ, நமக்காகவே வாழ்றவ, நம்ம உசுர்ல பாதி, நமக்கு ஒரு வாரிச உருவாக்கி தர போறவங்கிற உணர்வோட, உரிமையோட, அன்போட, பாசத்தோட ஒரு புருஷன் பொண்டாட்டிய தொடும் போதுதாங்க ரெண்டு மனசும் ஒண்ணு சேரும். இப்படி எதுவுமே இல்லாம, எதுவுமே தெரியாம நடக்கிறதுக்கு பேரு சாந்தி முகூர்த்தமா? முதல்ல அவருக்கு புத்தி சுவாதீனம் ஆகணுங்க. எல்லா ஆம்பளைங்க மாதிரி அவரும் இயல்பா மாறணும். எல்லாம் தெரிஞ்ச ஒரு முழு ஆம்பளையா கம்பீரமா நடக்கணும். அப்படி கூடிய சீக்கிரம் அவரை மாத்திருவங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம்தான் எங்களுக்குள்ள எல்லாமே. அது வரைக்கும் சடங்கு சம்பிரதாயம்னு என்னை வற்புறுத்தாதீங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சம்மந்தி, தான் தன் சுகம்னு பார்க்காம என் மகனை ஒரு மனுஷன் ஆக்கணும்னு நினைக்கிறேன். உங்க மகன் முன்னாடி இல்ல இல்ல, என் மருமக முன்னாடி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலீங்க. ஆனா என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. என் மகளால இல்ல, உங்க மருமகளால உங்க மனசு நிறைவா இருந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு என்னங்க இருக்குது? நான் வரங்க சம்பந்தி. வாங்க. நீ சேர்ந்து உனக்கு நியாயமா இருக்குதா? நான் ஜாமீன்ல வரமாட்டேன், நிரபராதி நிரூபிப்பேன் நீ சொன்ன. உன்ற வீராப்பனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப வக்கீல் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் நான் பவித்ரா பேர கோர்ட்ல சொல்ல மாட்டேன்னு சொல்லி அடமுடிக்கிறியா? இதா பாரு, வக்கீல் சொல்ற மாதிரி கேட்டு, நான் பவித்ராவை தான் காதலிச்சேன், மதுவை காதலிக்கல, பவித்ரா தான் நினைச்சு நான் அதுகிட்ட பேசிட்டு இருந்தேன் உண்மையை நீ சொல்லிப்படியா? இல்ல சித்தப்பா, பவித்ரா பேரை நான் சொன்னேன்னா அதனால பவித்ரோட நிம்மதி போயிடும், அவங்க குடும்பத்தோட மான மரியாதையும் போயிடும். என்னது, அவளோட நிம்மதி போட அவளோட குடும்பத்து மான மரியாதை போடுன்னு பாக்குறியா? ஏடா, நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி மான மரியாதை எல்லாம் போதும், அதை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? நம்ம குடும்பத்துமான கப்பல் எது, அது உனக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. தனிகாச்சலத்தோட அண்ணன் புள்ள பொண்ணு விஷயத்துல மாட்டிக்கிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான். தப்பு தண்டா பண்ணாம இருந்தா சாமியிலயாவது வெளியே வந்திருப்பான். வசமா மாட்டிக்கிட்டான் போல இருக்குது, அதனால தான் உள்ளே இருக்கிறான்னு சொல்லி ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. நாக்க பிடிங்க சாவலாமான் இருக்குடா. நம்ம குடும்பத்திலே ஜெயிலுக்கு போன முத முத ஆளுன்னு நீ பெருமையை சேர்த்து விட்டுறா ராசா. நல்ல குழுகுழுன்னு இருக்குதுடா மனசு. டபரா, நீ எவ்வளவு ஒருத்திக்காக என்ற மானத்தையும் எங்க அண்ண மானத்தையும் அடக வைப்ப, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமாக்கு. டபரா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். நீ இந்த தியாகம் பண்ற திருவாணி பண்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு நீ இந்த வக்கீல் சொல்ற மாதிரி கேட்டு பவித்ராவை தான் காதலிச்சன்னு உண்மையை சொல்லிவிடாமா? இத்தனைக்கும் காரணம் அந்த கூளச்சு மதுதாண்டா. முதல்ல அவளை ஒழிச்சு கட்டணும், அவளை நான் பாத்துக்கிறேன்.
நீ கோர்ட்ல பவித்ரா பேரை சொல்ற வழியே பாடுறா. நீங்க என்ன சொன்னாலும் சரி சித்தப்பா, என்னால பவித்ரோட பேரை கோர்ட்ல சொல்ல முடியாது, அவ்வளவுதான். சரி, நான் சித்தப்பன் தானடா. பெத்தப்பனா இருந்தா என்ற சொல்லுக்கு நீ மறுவாத கொடுப்ப. ஐயோ, பெத்த அப்பன் கூட பிறந்தவள விட அஞ்சாறு மாசம் தெரிஞ்சவதான் உனக்கு பெருசா போயிட்டாலடா. சரி, எல்லாத்தையும் விட என்ற ஆத்தா அதான் உன் பாட்டி. நீ ஜெயில கிடக்கறத நினைச்சு நினைச்ச அஞ்சு நாரா கிடக்குறான். எந்த நேரத்துல வேணா அவளுக்கு சங்கூதி புடலாம். அவ மண்டையை போட்டதுக்கு அப்புறம் வேறென்ற முறையில நெய் பந்த முடிக்கு ஜெயில இருந்து வெளியே வருவே இல்லடா. என்ன சித்தப்பா எப்படி பேசுறீங்க? பாட்டி எவ்வளவு மோசமா இருக்காங்க? அதான் சங்கு செகண்டின்னு சொல்றமில்ல. அப்புறம் எவ்வளவு தூரத்துலன்னு கேட்டா எப்படி சொல்றது? உனக்கு உன்ன வளர்த்த பாட்டியை விட முன்னாள் காதலியோட மானம் தான் பெருசா போச்சு. ஆனா எனக்கு என்ற ஆத்தா உசுரை காப்பாத்தணும், எங்க அண்ணன் மானத்தை காப்பாத்தணும், எங்க அண்ணனோட மாவனையும் காப்பாத்தணும்டா. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கடா, நீ கொல்லி வச்சது எங்க அண்ணனோட உடம்புக்கு தான், அவன் மான மரியாதைக்கு இல்ல. அவளே எவனையும் ஒருத்தர் கட்டிட்டு போயிட்டா, அதே மாதிரி அவளையும் ஒருத்தர் கட்டிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுபிட்டு இப்படி ஜெயிலுக்குன்னு கிடக்குறியாடா, தேவையாடா அதெல்லாம் உனக்கு? வர்ற பிரதாப், ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அண்ணன் மவன்டா, எங்க ரத்தம்டா, எங்க வாரிசுடா. தேய், உன்னை இப்படி பார்க்கும் போதே பயிர்வாயெல்லாம் பாத்திக்குதுடா. பிரதாப், சித்தப்பன் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாண்டா செய்வேன். அந்த பவித்ரா பேரை கோர்ட்ல சொல்லிவிடுறா கண்ணு. என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா, என்ன ஆனாலும் சரி என்னால பவித்ரோட பேரை கோர்ட்ல சொல்ல முடியாது. கடைசியா நீ என்ன தாண்டா சொல்ற? முதல்ல இருந்து சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன், பவித்ரோட பேரை நான் கோர்ட்ல சொல்ல மாட்டேன். என்னங்க நீங்க எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் பிரதாப் ஒத்துக்குமான்றாரு? காதலியா, காதல். அந்த கரகம் பிடிச்சு தொலைஞ்சிருச்சுன்னு வையே, காடவிலே சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. அந்த கிறுக்குலயே கிளியில வரைக்கும் அலைவானுங்க. கிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் தாமரமா நிக்கிறேன்னு. மலைப்பாம்பு மகுடி காடுன்னு நினைக்கிறது நடத்தணும். இவன் அமைச்சாலும் பவித்ரா பேர கோர்ட்ல சொல்ல மாட்டாயா? நீ ஒண்ணு பண்ணு. மானமே போச்சடி, ஸ்டேஷன்ல வந்து நின்னுக்கிட்டு என்ன சட்டம் பேசுறா தெரியுமா? சட்டம் பேசுறமா? ஏண்டி உன்னை